வணக்கம் வந்தரும் நமஸ்கார். நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க ட்ரெண்டி டாக்கர், நான் உங்கள் ஸ்ரீராம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க, யாரை பற்றி பார்க்க போகிறீங்க அப்படின்னா, அதிர்ஷ்டத்துக்கே சொந்தக்காரர் அப்படின்னு ஒருத்தர சொல்லலாம் போல். அந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் ஒரு வாழ்க்கையில் டொக் டொக்னு தட்டிட்டு வந்துட்டே இருக்குன்னு தான் சொல்லணும். ஆமாங்க, கேரள மாநிலத்தை சேர்ந்த ரத்னகாரன் பிள்ளை அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ரொம்ப வருஷமாக, கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமாக வந்து லாட்ரி வாங்க பழக்கம் அவருக்கு இருக்குது, பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. 6 வருஷத்துக்கு கழித்து ஒரு சீட்டு வந்து விழுந்திருக்குது. ஆமாம், அது எவ்வளோ வேல்யூனா 6 கோடி ரூபாய்க்கு வந்து அவருக்கு வந்து லாட்ரியில் விழுந்திருக்குது. இந்த காசை வச்சு என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னா, சரி முதல்ல ஒரு நிலத்தை வாங்கி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலத்தை வந்து பக்கத்துலேயே வாங்கியிருக்காரு. அந்த நிலத்தை வந்து தூர்வாரி மரவள்ளிக்கிழங்கை வந்து பயிரிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கின நிலத்தில் உழவு பண்ணுறது ரெடியாக இருக்கிறாரு. குழினுன்றப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா, ஒரு பானை தட்டுப்படுது. என்னடா பானை அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த பானை ஃபுல்லாக்க என்ன இருக்குன்னா, பழைய காலத்தில் யூஸ் பண்ண நாணயங்கள் கிடச்சிருக்கு. உடனே வந்து தொல்லியல் துறைக்கு வந்து நியூஸ் போய் அவங்க வந்து பார்க்குறாங்க. பார்த்ததில் வந்து இந்த நாணயம் வந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ண நாணயம் தான் இது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது மூலியமாக வந்து அரசாங்கம் வந்து இவருக்கு தக்க சன்மானம் அளிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அது கிடைக்கும். 66 வயசில் ஒரு அதிர்ஷ்டம் அடிச்சு அடைச்ச நிலத்திலையும் ஒரு அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்குது. இதுதான் வாழ்க்கை. வாழ்க்கையே ஒரு சர்ப்ரைஸ் தான். எப்போ எப்படி எது கிடைக்கும்னு நம்மளுக்கு சொல்ல முடியாது. உங்க வாழ்க்கையிலும் இதேமாரி நிறைய வந்து நடக்கலாம். நல்லது. இந்த நியூஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.